ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு இமயம் தொட்ட சூப்பர் ஸ்டார். எஸ், நம்மளோட நிகழ்ச்சியில் சூப்பர் ஸ்டாருடைய வாழ்க்கை வரலாறு, நமக்கு தெரிஞ்ச சூப்பர் ஸ்டார் படத்தில் நடிக்கிறாரு, சூப்பர் ஸ்டாராக இருக்காரு, அவர் அடிக்கடி செய்யக்கூடிய சம்பவங்கள்லாம் பேப்பரில் படிக்கிறோம், டிவியில் பார்க்குறோம். இதெல்லாம் இல்லாமல் அவர் எப்படி வந்தார், அவர் யார், அவருடைய பூர்வீகம் என்ன, அவருடைய பலதரப்பட்ட ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம அவரை பற்றின ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம், ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் கூட. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சிவாஜி, அதாவது சிவாஜி ராவ் அப்படின்னு இயர் பெயர் கொண்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி படத்தெல்லாம் ரசிப்பார், அப்படியே ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, பாராட்டுவார், ரொம்பவே வந்து என்கரேஜ் பண்ணுவார் நடிக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு, ஸ்க்ரீன்லேயே பார்த்துட்டு. அப்படி இருக்கக்கூடியவருக்கு அவருடைய நண்பர் ராஜ் பகதூருடைய படத்தில் நடிக்கிறதுக்கே ரொம்ப பயமாக இருந்தது. போப்பா நானெலாம் நடிக்க மாட்டேன், எனக்குலாம் சுத்தமாக வராது நடிப்பு அப்படின்னு சொன்னவர் ஒரு கட்டத்தில் வந்து சரி நடிப்பு கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு வந்துட்டார். சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேலே ஒரு தனி ஆர்வமே வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எங்கே வந்து கற்றுக்கிட்டார் அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய நடிப்பு கல்லூரியில் கற்றுக்கிட்டாரு. 500 ரூபாய் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு செலவாகுமா, அப்போ அந்த காலகட்டத்தில் 500 ரூபா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2 பவுன் முழுங்கும், அந்த அளவுக்கு 500 ரூபா அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருந்தது. அவருடைய நண்பர் கொடுக்குற செலவும் சரி, ராஜ் பகதூரோட செலவு, அவருடைய அண்ணனோட செலவு, இது எல்லாமே வந்து இவருக்கு பத்தவே பத்தாது. ஸோ அவங்க கொடுக்குற தொகையெல்லாம் போக எக்ஸ்ட்ரா வந்து தேவைப்படும். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவருடைய டேலண்ட் மட்டும் தனியாக தெரிஞ்சிருக்கு காலேஜில். ஸோ அப்போ வந்து அங்கே இருந்த ஒரு ப்ரொஃபஸர் அண்ட் அது போக வந்து பார்த்திங்கன்னா காலேஜோட பிரின்ஸ்பால்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவருக்கு உண்டான தொகையெல்லாம் செலுத்தி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இவன்ட்டு என்னவோ விஷயம் இருக்குப்பா, பையன் வந்து ரொம்ப ஆக்டிவாகவும் ஏதோ ஒன்று க்ரியேட்டிவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பிகாஸ் ரஜினி வந்து பார்த்திங்கன்னா எதை பண்ணாலுமே ஒரு சாதாரணமாக எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் பண்ணுறதே பண்ணுறோம், கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணுவோமே அப்படின்ற ஒரு தாட்டோடு பண்ணக்கூடியவர். ஸோ இதுலேயுமே வந்து பர்ஃபெக்டாக இருந்ததுனால அவங்களும் வந்து சரி வந்துட்டு டேலண்ட் இருக்கு, காசு தான் இல்லை, நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. வாட் ஹேப்பன், எதுக்காக சிரிக்கிறீங்க? சரி பேஜாருப்பா, இடுப்புல இருக்கிற இலை விழுந்து பார்த்தா இது என்னடா தலைய விழுந்துச்சு இப்போ. வாட் ஹேப்பன், தி ஹோல் திங் இஸ் ஸ்டூபிட். இந்த படம் இதை எடுத்திருக்கிறது, இதை உட்கார்ந்து உங்களை மாதிரி ஆட்கள் ரசிக்கிறது நினைச்சு பார்க்கவே வெறுப்பா இருக்கு. சி, இது வெறும் ரஷ் பிரிண்ட் தான், முழு படம் இல்லை, கொஞ்சம் தான் பார்த்து. பை த வே அருண், இவர் மஞ்சு, ஆர்ட் டைரக்டர், இவர் தான் மிஸ்டர் அருண், இந்த படம் எடுக்கிறவங்க. குரங்காட்டி குரங்க ஆட வச்சு பணம் சம்பாதிக்கிற மாதிரி நீங்க பொம்பளைங்களை ஆட வச்சு பணம் சம்பாதிக்கிறீங்க. இப்போதான் மஞ்சு இன்ட்ரோடியூஸ் பண்ணேனடா, பொம்பளைங்களை பார்த்தா எல்லாத்தையும் மறந்துடுறீங்க. மஞ்சு, நான் எடுத்திருக்கிற டாக்குமெண்ட்ரியில் ஒரு பகுதி தான், ஆக்சுவலி நான் பெண்களை பத்தி தான் டாக்குமெண்ட்ரி எடுத்து. ஏன் பிடி சிகரெட் சோப்பெல்லாம் அழுத்து போச்சா? இதோ பாருங்க, இது பியூர்லி பிசினஸ், எதுக்கு மார்க்கெட் இருக்கோ அதை வச்சு படம் எடுக்கிறாங்க. பொம்பளைங்க தான் எப்பவும் மார்க்கெட் இருக்குமே. பெண்களை விக்கிற பொருள் சொல்றீங்க. யூ சீ மிஸ் மஞ்சு, நான் பெண்களை அவமானப்படுத்தணும்னோ அசிங்கப்படுத்தணும்னோ இந்த படத்தை எடுக்கல. ஆக்சுவலி நான் இந்த கேபரே டான்சரை பார்த்து அனுதாபப்படுறேன், இவளை இப்படி ஆட்டி படைக்கிறவங்களை நினைச்சு ஆத்திரப்படுறேன். என்னுடைய இந்த டாக்குமெண்ட்ரி மூலம் நிறுத்துடா, முதல்ல என் வேலையை முடிச்சுட்டு நான் போறேன், அதுக்கப்புறம் உன் பாடு மஞ்சு பாடு. இதோ பாரு மஞ்சு, இந்த படம் உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, ஆனா இந்த படம் முடிக்கிறதுக்கு நீ மிஸ்டர் அருணுக்கு ஹெல்ப் பண்ணணும். நானா? எஸ், நீங்க தான் ப்ளீஸ். என்னுடைய பர்பஸ் நீங்க அப்புறமா புரிஞ்சுப்பீங்க. என்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் இந்த படம் உங்களுக்கு பிடிக்கலன்னு தோணுதோ அன்னைக்கு நீங்க எனக்கு உதவி பண்றதை நிறுத்திக்கலாம். சரி ஓகே சார். ஆ ஓகே ஓகே, தேங்க் யூ. நமக்கெல்லாம் சொல்ல மாட்டியா? ரஜினிகாந்த் அவர்கள் இதுக்கிடையில் சென்னையில் எங்கே தங்கியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் முக்கியமான ஒரு பிளேஸ் அமைஞ்சிக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. தூய தமிழில் சொல்லணும் அப்படின்னா அமைந்த கரை அப்படின்ற பிளேஸில் இருக்கக்கூடிய அருண் ஹோட்டலில் ரூம் நம்பர் 324 தான் தங்கியிருந்தார். அதாவது அட்ரஸ் அப்படி எழுதணும் அப்படின்னா, சிவாஜி ராவ் கேக்வாட், நம்பர் 324, அருண் ஹோட்டல், சென்னை 29 அப்படின்னு தான் போடணும். ஸோ அப்படிப்பட்ட அட்ரஸை தான் அவர் ஸ்டே பண்ணியிருந்தார். மாதம் 175 ரூபாய் ரூமுக்கு வாடகை கொடுக்கணும். ஸோ அது போக சாப்பாட்டு செலவு அப்படி இப்படின்னு நிறைய போகும். இதுக்கிடையில் ஆஸ் யூஷுவலாக வழக்கமாக தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட் அடிப்பார். அந்த சிகரெட்டும் தனியாக ஓடிட்டே இருந்திருக்கு. அவர் வாயை விட்டு சிகரெட் பிரிஞ்சதாக சரித்திரமே இல்லையா. அவரோட ஸ்டைலும் அதுதான், அவருடைய ஒரு செயின் லிங்க்கும் அதுவாக தான் இருந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வரக்கூடிய வருமானம் அவர் செலவுக்கும் பத்தாது, எப்படியாவது காலேஜில் அதாவது நடிப்பு கல்லூரியில் ஃபீஸையும் கட்டி ஆகணும், இப்படியே மேட்ச் பண்ணி ஸோ டேலண்ட்டை வச்சே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்திருக்காரு சூப்பர் ஸ்டார். என்னடா இது, நான் போகும்போது பூட்டிட்டு தானே போனேன், ஏன் ரூமை யார் திறந்தா? ஏய் நீ யா பிரதர், ஏன் ரூம்ல என்ன பண்ற பிரதர்? சம்பக்குமார், இது ஏ ரூம், ஒரு ரூம் பக்கத்துல இருக்கு. அதானே பார்த்தேன், யூ ஆர் கரெக்ட். பாத்தியா பிரதர், இந்த வீட்டுக்காரன் சுத்த சோம்பேறி,
ரெண்டு ரூமையும் ஒரே மாதிரி கட்டி ரெண்டுக்கும் ஒரே மாதிரி வாசல் வச்சது எவ்வளவு பெரிய தப்பு? ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசமே புரிய மாட்டேங்குது. சம்பத்குமார், காலையில இருந்து அலைஞ்சிட்டு வந்திருக்க, நீ ஒரு ரூமுக்கு போ, நான் கால்மங்களை விட்டு சமையல் வேலை ஆரம்பிக்கணும். இன்னைக்கு எப்படி வியாபாரம்? நல்ல லாபம். வெரி குட், வெரி குட். எப்படியோ இந்த மாதிரி உழைக்க என்னால முடியாதுப்பா. காலையில 9 மணிக்கு போனா ராத்திரி 7 மணி வரைக்கும் கூவி கூவி விற்கிற, நல்லா சம்பாதிக்கிற. எனக்கு ஒரு நாளுக்கு 5 ரூபாய் கிடைச்சா போதும்ப்பா. இவ்வளவு சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி ரசிக்க தெரியலையே, அத நினைச்சாதான் அழுகையா வருது. இன்னைக்கு என் காதலியை சந்திச்சேன், 9 நேரம் பீச்சில் பேசிக்கிட்டு இருந்தோம். நான் அவகிட்ட ஓப்பனா சொல்லிட்டேன், கொஞ்சம் குடிப்பேன்னு. அதுக்கு அவ என்ன சொல்ல தெரியுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை திருத்திட்டு தான் மறுவேளை பாப்பேன்னு சொன்னான். அதுக்கு நான் என்ன சொன்ன தெரியுமா? குடிக்கிறது தப்புன்னா கடவுள் ஏன் திராட்சை குடிய படைச்சா அப்படின்னு கேட்டேன். எப்படி? ரொம்ப பிரமாதம். எப்பா களைச்சு போய் வந்திருக்கேன், கொஞ்சம் விட்டு. கொஞ்சம் இருப்பத நான் கேட்கறேன்னு கோச்சுக்க மாட்டேன். என்ன, நீ ரொம்ப சுலபமா ஏமாந்த பொண்களை சிநேகிதம் பிடிச்சு காரியம் முடிச்சதும் கை கழுவ விட்டுடியாமே? அது சொந்த விஷயம், வச்சுக்காதே பிரதர். காதல் ஒரு தெய்வீக வரும். எந்த பொண்ணை நீ உண்மையா விரும்பி நேசிக்கிறியோ அந்த பொண்ணை கடைசி வரைக்கும் நேசிக்கணும். அவ சிரிச்சா நீ சிரிக்கணும், அவ அழுதா நீ அழுகணும். என்ன சின்ன வயசுலயே அப்பா அம்மா இருந்துச்ச, அதுக்கப்புறம் எப்படி எப்படியோ வாழ்க்கை நடத்துக்கிட்டே இருந்த. அந்த சமயத்துலதான் ராஜியோட நட்பு எனக்கு கிடைச்சது. பாலைவனம் போல வளர்ந்து போனேன் வாழ்க்கை, இப்போ சோலைவனமா மாறிச்சு. இந்த பிலிம் இன்ஸ்டியூட்ல ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பழம்பெரும் கலைஞர்கள், பழம் தின்னு கொட்டை போட்டவங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட நபர்கள்லாம் வந்து இவருக்கு கிளாஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் நடிப்பை கத்துக் கொடுக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கற்பனை தான். இங்க பாருங்க, இவங்க இப்படி வருவாங்க, கரெக்டாக நீங்கள் இங்கேருந்து வரீங்க, இதுதான் சீனு, இதுதான் ஷார்ட்டு, இப்போ நீங்கள் இதை பேசணும், இப்படி எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் அப்படின்னு கற்பனையில் சொல்லக்கூடிய விஷயத்த கூட ரொம்ப அழகாக வந்து கன்வே பண்ணி அதை உள்வாங்கிட்டு அதுக்கு என்ன தேவையோ அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நடித்து காட்டுவாராம். ஸோ அப்போவே வந்து பல பேரோட பாராட்டுகளை வாங்கி குவிச்சிருந்தாரு ரஜினிகாந்த் அவர்கள். இதுக்கிடையில் அந்த 2 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிலிம் சேம்பரில் ஒரு பெரிய எழுதப்படாத ஒரு ரூல்ஸ் இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கே படித்து முடிக்கிற வரைக்கும் இந்த 2 வருஷத்தில் எங்கேயுமே நீங்கள் போயிட்டு ஆக்டிங் அப்படின்னு சொல்லி சான்ஸ் தேடக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல்ஸும் இருந்திருக்கு. ஆனால் நம்மால் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுட்டித்தனமாகவும் அடாவடித்தனமாகவும் ஒரு ஆர்வத்தோடையுமே இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கல. இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவர் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஃபிலிம் சாம்பருக்கு போகக்கூடிய பஸ் ரூட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 24 நம்பர் ரூட் பஸ் அது. கிட்டத்தட்ட அந்த ரூட் நம்பரும் இவரோட வயசும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுவும் வந்து அவர் வந்து பஸ்ஸில் ஏறிட்டார் அப்படின்னா அடாவடித்தனம் தாங்கவே முடியாதான், அங்கே அவரோட வாழை அவுத்து விடுவாராம். அவரோட நண்பர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட இந்த விஷயத்தெல்லாம் வந்து பழகி போனதுனால யாருமே பயப்படல அப்படின்னு தான் சொல்லணும். சிவாஜி அவர்களுடைய படங்களையும் பார்த்து ரசிக்கிறதுல இவரை மிஞ்சிக்க ஆளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சீன் பை சீன் ஷார்ட் பை ஷார்ட்டாக வந்து அப்படி ரசிப்பாராம், யாராவது கூப்பிட்டா கூட ஒன்றுமே கண்டுக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஆழ்ந்து போய் ஸ்க்ரீன்குள்ளேயே போயிடுவார். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரசிச்சிருக்காரு. அந்த ரசனை எல்லாத்தையுமே இப்போ தான் வந்து அவருடைய படங்களில் நடிப்பாக வெளிப்படுத்திட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் அதுதான் அப்படிங்கிறது இப்போ தான் நமக்கு தெரியும். ராமராஜ், நான் இது வரைக்கும் யாரையும் கொலை செய்யல. நீ இந்த இடத்தை விட்டு நகர்ந்த என்னுடைய முதல் கொலையும் கடைசி கொலையும் இதுவாக தான் இருக்கும். ரவிடியார் கம்மியா மைக்கேல். ரவி, ஜெயராஜ கொலை செஞ்ச துரோகி, உண்மையான குற்றவாளி ஜெயராஜோட சொந்த தம்பி ராம்ராஜ் இவன் தான். அவரை அப்புறம் கவனிச்சுக்கலாம், முதல்ல நீ வா டாக்டர். நோ, நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். இந்த ராஸ்கல் சுட்ட 3 குண்டு என் வயிற்றுக்குள்ள பாஞ்சி என் குடலை பஞ்சாக்கிச்சு. நான் இந்த இடத்த விட்டு நகராமல் இருந்தா இன்னும் கொஞ்ச நேரம்
உயிரோடு இருக்க முடியும் ரவி. நான் ஒருத்தன் அவன சாட்சி. நான் செத்து போயிட்டு அவன சாட்சியே கிடையாது. உன்னை தூக்கில போட்டுடுவாங்க. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ராஸ்கல் இந்த இடத்தை விட்டு நகர விட மாட்டேன். கூறவே முன்னாடியெல்லாம் வந்து சென்னையில் அம்ஜி கரில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி டாக்கீஸ் அப்படிங்கிற தியேட்டரில் தான் வந்து ரஜினிகாந்த் முக்கியமாக வந்து சிவாஜி கணேசன் அவருடைய படங்களை தான் திரும்ப 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 பார்ப்பாராம். இத்தனை தடவை பார்த்தாலும் சளிச்சு போகாத அளவுக்கு அந்த கதையும் வசனங்களும் அவருடைய நடிப்பும் இருக்கும். அதனால் அந்த படத்தை பார்த்து 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 தனக்குள்ளே ஒரு நடிப்பையும் உருவாக்கிக்கிட்டு அவரையும் ரசித்து பாராட்டிகிட்டு இருப்பார். அப்படி இருக்கும்பொழுது ஹை கிளாஸில் டிக்கெட் எடுக்கிற காசு இல்லைனாலும் பரவாயில்ல, அது லோ கிளாஸ் இல்லை ரெண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு இப்படியாவது போய் உட்காந்துருவாராம். அட்லீஸ்ட் தர டிக்கெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எப்படியோ போய் உட்காந்துருவார். இப்படியே வந்து இந்த தியேட்டர்லேயே வந்து கிட்டத்தட்ட அருண் ஹோட்டலை காலி பண்ணுற வரைக்கும் இங்கேயே காலத்தை ஓட்டியிருந்திருக்காரு. எப்படியோ கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட 24 மாதம், அதாவது 2 வருஷம் ஓடிடுச்சுங்க. 2 வருஷம் ஓடினதுக்கப்புறமா அப்புறம் இவங்களுக்குலாம் வந்து எக்ஸாமில் அந்த தேர்வெல்லாம் வைக்கிறாங்க. ஸோ இத்தனை நாள் நடிப்பு கற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு எக்ஸாம் மாதிரி வைக்க போகிறோம் அப்படிங்கும்போது இவங்களுக்கு தேர்வு அதிகாரிகளாக வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வராங்க. ஸோ இன்றைக்கி வந்து தேர்வு அதிகாரியாக யார் வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னட பிரிவுக்கு ஒருத்தர் வராரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து நம்ம நடிகர் முரளி அவருடைய அப்பா. அண்ட் அது போக தமிழ் பிரிவுக்கு யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே பாலச்சந்திரன் வராரு அப்படின்ட்டாங்க. சொன்னதே போதும் நம்ம தலைவருக்கு, கையும் ஓடல காலும் ஓடல, எப்படியாவது நம்ம டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணி ஆகணும், அவர்கிட்ட தனித்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து ரொம்ப பரபரப்பாக உட்காந்துருக்காரு. அப்போ வந்து பிரின்ஸிபால் சொல்கிறாரு, 20 மினிட்ஸ் உங்களுக்காக டைம் ஒதுக்கியிருக்காரு, வருவார், அவருக்கு அவர்கிட்ட என்னென்னலாம் கேட்கணுமோ எல்லாத்தையுமே கேட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் வரார். அப்போ தான் காரில் வந்தோடனே அப்படியே அவர் அங்கேயே பார்த்துட்டே இருக்கார். பிரமிச்சு போய் அவர் காரில் வந்ததுலேருந்து அவர் கிளாஸ் ரூமில் வந்து நிற்கிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிரமிச்சு போய் பார்த்துருந்துருக்காரு. அப்போது ஒவ்வொருத்தட்டே பேர் கேட்டிருக்காரு. இவர்கிட்டையும் வந்து பாலச்சந்திர அவர்கள் பேர் கேட்கும்போது இப்படி மெய் மறந்து போய் உட்காந்துருக்காரு. உன் பேர் தான்ப்பா, ஆ என் பேரா, என் பேர் சிவாஜிராவ் அப்படின்னு சொல்லிட்டு மெய் மறந்து போய் அவரையே பார்த்துருந்துருக்காரு. என்ன பாக்கெட்டில் சோதனை நடக்குதா? லாண்டரிக்கு துணி போட்டுட்ருக்கேன். லாண்டரிக்கு துணி போடுறியா இல்லை பாக்கெட்டில் ஏதாவது லவ் லெட்டர் இருக்குமோன்னு தேடி பார்க்குறியா? பரணின்னு உனக்கு ஒரு காதல் இருந்த மாதிரி கார்த்திகை ரேவதினு எனக்கு ஒரு காதல் இருப்பாளங்கிற சந்தேகமா? பாம்போட கால் பாம்புக்கு தானே தெரியும். காக்கா கடி பிடிக்காது? காக்கா கடினா தெரியுமா? எவனோ ஒருத்தனோட காதல் வாழ்க்கை நடத்திட்டு என்னோட குடும்ப வாழ்க்கை நடத்துறிய, அதான் காக்கா கடி. நாக்கில இருக்கிறது நரம்பா இல்ல தேள் கொடுக்கா? கழுத்தை நெரிச்சு கொண்டு ராஸ்கல். உங்களால முடியாது. ஏன் முடியாது? இனி கொள்றதுக்கு என்கிட்ட என்ன பாக்கி இருக்கு? என் உணர்ச்சிகளை கொண்டுட்டீங்க, என் நம்பிக்கைய கொண்டுட்டீங்க, என் ரசனை எல்லாத்தையும் கொண்டு. மரியாதை இல்லாம பேசுற, உன்னை விவாகரத்து பண்ணுவேன் கழுத. விவாகரத்தா? பெண்களை அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதமா அதை நீங்க நினைக்கிறீங்க? ஆனா சட்டத்தினால பெண்களுக்கு அளிக்கப்பட்ட பாதுகாப்பு என்ன போல சிலருக்கு பறக்கிற பாரம் வேற்க வசங்கிட்டு இருக்க. இந்த நிமிஷமே நம்ம விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்றேன். நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்து நீங்க சொல்ற முதல் நல்ல வார்த்தை இதுதான். பிளீஸ் உடனே ஏற்பாடு பண்ணுங்க. சிவாஜி ராவ் அப்படின்ற இப்போதைய சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு வந்த புதுசில் சென்னை மாம்பழத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணவேணி தியேட்டரில் பல முறை கே பாலச்சந்திர அவருடைய அவலொரு தொடர்கதை படத்தை பார்த்துருக்காரு. கிட்டத்தட்ட 6-7 தடவை அந்த படத்தை பார்த்து ரசிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட விஷயம்லாம் அவர் மைண்ட் செட்டில் வந்து வந்து போனதுனால இவர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு பற்று, இவரோட டைரக்ஷனில் எப்படியாவது நடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் வந்துருச்சு.
இவங்க காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு மூணு கான்வர்சேஷன்லாம் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் இப்படிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு தனி ஈர்ப்பு வந்திருக்கு பாலச்சந்தர் அவர்களுக்கு. இந்த பையன் ஏதோ இருக்கு அப்படின்ற ஒரு அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனே அவருக்கு வந்துருச்சு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பதட்டத்திலேயே வழக்கம் போல் நம்மால் தான் சீக்கிரட்டை இழுத்துட்டே இருப்பார்ல, ஒரு ஓரமாக போய் அந்த லாஸ்ட்டில் அது கேம்பஸில் ஒரு ஓரமாக நின்று தம் அடிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து அங்கிருந்த தமிழ் வாத்தியார் வந்து பார்த்திங்கன்னா இவர் வழி அனுப்பி வைக்கும் பொழுது அவரோட கார் அங்கே ரெடியாக நிற்கிது, அங்கே போய் ஏற போகிறாரு. அப்போ தமிழ் வாத்தியார் வந்து சொல்கிறாரு, ஹீஸ் எ கிரேட் ஸ்டூடெண்ட், அதாவது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து இங்கிலீஷில் சொல்லியிருக்கார் நிறைய விஷயம், நமக்கு தான் இங்கிலீஷ் வராது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாதியோடு முடிச்சுக்கும். ஸோ வந்து இவ்வளோ விஷயத்தையும் சொன்னதுனால அவர் வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஏதோ சொல்லிட்டு போயிருக்காரு. அவரை கை காட்டி சொல்லியிருக்காரு, அதாவது சிவாஜி ராவ் அப்படின்ற சூப்பர் ஸ்டாரை கை காட்டி சொல்லியிருக்காரு ஏதோ பாலச்சந்தர் அவர்கள். அப்போவே வந்து நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு என்னமோ சொல்லிட்டாரு நம்மளை பற்றி அப்படின்னு, அது ஒரு சந்தோஷம். அப்புறமா அவர் போனதுக்கப்புறமா கார் வெளியே போயிடுச்சு. இவர் வந்து சொல்கிறார், இங்கே இருக்கிற வாத்தியார் வந்து சொல்கிறாரு, அவர் வந்து ஒன்று யூஸ் பண்ணிக்க போகிறாராம், ஸோ வந்து தமிழ் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு இயக்குனர் நமக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும்பொழுது கண்டிப்பாக தமிழ் என்ன தமிழ் எதை வேணால் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முயற்சியில் இறங்குறாரு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜிராவ் அவர்கள் கே பாலச்சந்திர அவர்களால் தான் இங்கே தமிழ் கற்றுக்கவே ஆரம்பித்தார். வாயா, கார்ல டிராப் பண்றேன். எந்த பக்கம்? எந்த பக்கம் போகணுங்கிறதுல இனி எந்த விதமான குழப்பமும் இல்லை. ஆனா ஒரு சந்தேகம். கேள, நல்லவரா மாறிட்ட மாதிரியே என்கிட்ட நடிச்சீங்களே, அது ஏன்? சிம்பிள், நீ பரணியை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அதுக்காகத்தான். கடைசியில் எப்படி கட் பண்ணிட்ட பாத்தியா? அதென்ன அவ்வளவு நல்ல எண்ணம்? நான் அனுபவிச்ச பொருளை இன்னொருத்த அனுபவிக்கலாமா? உனக்குத்தான் தெரியுமே எனக்கு காக்கா கடி பிடிக்காது. உங்க வாழ்க்கை லட்சங்கள் எல்லாம் நிறைவேறிச்சா? இன்னும் ஒரே ஒரு ஆசை இருக்கு, நீ கதறி கதறி கண்ணீர் விடுறதை நான் பார்க்கணும். இந்த நேரத்திலயும் நீ கண்ணீர் விட மாட்டியா? அதுல நிச்சயமா உங்களுக்கு தோல்விதான். What a sadist. மிஸ்டர் ராமநாதன், நீங்க நல்லா இருக்கணும். வந்திருக்கிற பொண்ணையாவது வாழ்வீங்க. ரஜினிகாந்த் அவர்கள் நினைச்ச மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நாலு இழுத்துக்கிட்டே போச்சு, லைஃப்பில் ஒன்றுமே பெருசாக சாதிக்கலை அப்படிங்கிற ஒரு ஒரு கஷ்டம், அவர்கிட்ட ஒரு சோகம் தெரிஞ்சுது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் அந்த சின்ன நம்பிக்கை அப்படிங்கிறது பாலச்சந்தர் அவர்கள் நம்மளை கூப்பிடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் மட்டும் இருந்திருக்காரு. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாள் ஷேவ் பண்ணாமல் எப்போவுமே ஸ்டைலிஷாக ஒரு மாதிரி யூத்ஃபுல்லாகவே இருப்பார். எப்போவுமே வயசானாலும் அவர் யூத்து தான், பட் அப்போவே யூத்துங்கும் போது எந்த அளவுக்கு இருந்திருப்பார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சரி, என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அடுத்துன்னு பயங்கரமான ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்திருக்கார் ரஜினிகாந்த் அவர்கள். அப்போ தான் வந்து சதீஷ் அப்படின்ற ஒருத்தர் வரார். வந்துட்டு இங்கே யாருப்பா சிவாஜி ராவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இவர் நான் தான் அப்படின்னு சொல்ல, நான் வந்து பாலச்சந்திர சாரோட அசோசியேட்டு, உங்களை கையோடு கூப்பிட்டுற சொன்னார் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல, அப்படி ஒரு பிரகாசம் இவரோட கண்ணில் தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக நம்மளுடைய ஃப்யூச்சர் ஆரம்பிச்சிருச்சுரா, நமக்கு உடனே ஒரு ஒளிவட்டம் தொடங்கிருச்சு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அங்கிருந்து கிளம்பி போறாரு ரஜினிகாந்த் அவர்கள். வெற்றி நிச்சயம், இது வேறு சத்தியம், கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம், என்னை மதித்தால் என் உயிர் தந்து காப்பே, என்னை மிதித்தால் இரண்டில் ஒன்று பாப்பே, அடே நண்பா உண்மை சொல்வேன், தபால் வேண்டாம் உண்மை வெல்வேன், வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். சரி நேயர்களே, இன்றைக்கி நம்ம இமயம் தொட்ட சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சியில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் முதல் முதல்ல கே பாலச்சந்திர அவர்களுடைய படத்தில் நடிக்கிறதுக்காக எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார், இல்லை அதுக்கு முன்னாடி அந்த படத்தில் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சதா, அண்ட் முக்கியமாக வந்து கே பாலச்சந்திர அவருடைய அசோசியேட் வந்து ரஜினி அவர்கள் அழைக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் பார்த்துருந்தோம். அண்ட் அடுத்த எபிசோடில் அந்த படத்தில் ரஜினி நடித்தாரா, இல்லை கே பாலச்சந்திர சார் என்ன சொன்னார், அந்த படத்தில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, இல்லை ரிஜெக்ட் பண்ணிட்டாரா, இப்படிப்பட்ட பல விதமான சுவாரஸ்யமான விஷயத்தோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தன், திஸ் இஸ் சைனிங் அவுட் ஃப்ரம் விஜயகணி. Bye-bye.